எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பதவிக்கான நேர்முகத் தேர்வு நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ இந்த வீடியோ மூலியமாக நாளையிலிருந்து அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தி தர விரும்புகிறேன் இந்த செய்தியை நீங்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க அவங்ககிட்ட வந்து நம்ம எல்லோருமே நான் வந்து இன்டர்வியூ எடுத்தேன் அப்படிங்கிற இதுலேயும் நீங்களாம் வந்து இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படிங்கிறதுலையும் எல்லோருமே வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட வந்து ஒரு காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது தொடர்பாக இந்தந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுவரிலும் அட்டன் பண்ணவங்ககிட்ட இன்னைக்கு அட்டென்ட் பண்ணவங்ககிட்ட நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்கீங்க என்னென்ன கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னு ஆனால் அவங்க சொல்கிற பதில் எல்லாமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு ஒருத்தருக்கு டிஸ்ட்ரிக்கை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதிக கேள்வி கேட்டாங்க ஒருத்தவங்களுக்கு இந்த நீதிமன்றம் சட்டங்களை பற்றி அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு கல்வி படித்த கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து அதிக கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஹாபியை அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க சில டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் கேள்விகள் கேட்டதாக சொன்னாங்க ஸோ இதுமாதிரி வந்து கேள்விகள் வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அவங்களாம் கேட்ட கேள்வி ஆ இது எனக்கு இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் ஐயோ இது எனக்கு தெரியல அப்போ இது இது படிக்கணுமே நான் நாளையிலேருந்து இதுதான் படிக்க போகிறேன் இப்படி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பட பட படபடப்பையும் பதட்டத்தையும் இது ஏற்படுத்தும் அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க என்னுடைய கருத்தாக என்னுடைய ஆலோசனை நான் என்ன சொல்லணும்னா இது போல் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க அதாவது இன்டர்வியூ தேர்வை முடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட பேசுகிறதே நீங்கள் தடுத்துருங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று வரல நீங்கள் தயாராகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சூப்பர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தயாரானதுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்குள்ள ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரதை ஏற்படுத்தாதீங்க ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் தெரிஞ்சுக்கணும் இன்டர்வியூ போர்டு எப்படி இருக்குது இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இன்டர்வியூ வந்து மேக்ஸிமம் வந்து சிலருக்கு வந்து ரெண்டு நிமிஷத்துலாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டுலேருந்து பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி அது நடைபெறும் அதுக்கப்புறம் வந்து பயோடேட்டா எடுத்துகிட்டு போகணும் மாஸ்க் வந்து அணிஞ்சிட்டு தான் பதில் சொல்லணும் ஸோ இப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பேனலில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ இதுதான் வந்து முக்கியமான செய்தி இதை ஓரளவுக்கு நம்ம உள்வாங்கிட்டாவே போதும் மற்றபடி என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க எப்படி கேட்டாங்க நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்க இதுக்கு அதிக முக்கியத்துவம் தராதீங்க ஏன் அப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கேள்விகள் கேட்டிருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய சுச்சுவேஷனும் வேறு மாதிரி இருக்கலாம் அவங்ககிட்ட கேட்ட கேள்வியே அதே பதிலில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது தவறாக கூட இருக்கலாம் எனவே உங்களுக்குள்ள எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க நீங்கள் இதுவரைலும் பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அது வந்து தி பெஸ்ட் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் அதையே வந்து முடிஞ்சால் இன்னொரு மோக் இன்டர்வியூ வகை அட்டன் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்கிட்ட வந்து கொஞ்சம் சஜஷன் வாங்குங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்கிட்டையே வந்து நீங்கள் கேள்விகள் கேட்க சொல்லி பதில் சொல்லுங்கள் மேரேஜ் ஆகியிருந்தால் ஒய்ஃப் கிட்ட பசங்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கேள்விகள் கேட்க வச்சு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் இன்னொரு விஷயத்தை தேடி நீங்கள் அதிகம் அலைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் நீங்கள் இதுவரையிலும் பண்ணியிருக்கிறது தி பெஸ்ட் ஸோ இதை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்கள்